திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் 12th நியூ புக் அரசியல் அறிவியலில் வால்யூம் டூவில் பேஜ் நம்பர் வந்து 168வது பக்கத்தில் வந்திருக்கு. டோட்டலாக 128 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த லெசனில் இருந்து. பார்ட் 1 இந்த வீடியோவில் 74 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சுட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா. எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா 1936. இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூலை எழுதியவர் எம் விஸ்வேஸ்வரய்யா. எழுதப்பட்ட ஆண்டு 1936. இரண்டாவது கொஸ்டின், பொருளாதார திட்டமிடலுக்கு முன்னோடி. ஆன்சர் வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா. பொருளாதார திட்டமிடலுக்கு முன்னோடி எம் விஸ்வேஸ்வரய்யா. மூன்றாவது கொஸ்டின், தேசிய திட்டக்குழு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1938. தேசிய திட்டக்குழு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1938. நான்காவது கொஸ்டின், இந்திய தொழில் அதிபர்களால் வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1944. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பம்பாய் திட்டம் அல்லது மக்கள் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தொழில் அதிபர்களால் வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944 அல்லது பம்பாய் திட்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் 1944. ஐந்தாவது கொஸ்டின், மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர். ஆன்சர் வந்து எம்என் ராய். மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் எம்என் ராய். ஆறாவது கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட துறை. ஆன்சர் வந்து இரண்டும் சரி, வேளாண்மை வளர்ச்சி, சிறுதொழில் வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட துறை வேளாண்மை வளர்ச்சி, சிறுதொழில் வளர்ச்சி. ஏழாவது கொஸ்டின், காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்ரீமன் நாராயண அகர்வால். வருஷம் வந்து 1944. அதாவது சுருக்கமாக எஸ்என் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் எஸ்என் அகர்வால், 1944. எட்டாவது கொஸ்டின், சர்வோதயா திட்டம் முன்மொழிந்த ஆண்டு. ஆன்சர் வந்து 1950. சர்வோதயா திட்டம் முன்மொழிந்த ஆண்டு 1950. ஒன்பதாவது கொஸ்டின், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் பிரிவு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிரிவு 4. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் பிரிவு வந்து பிரிவு 4. பத்தாவது கொஸ்டின், நாட்டின் வருவாயும் தனிநபர் வருவாயும் உயர்மட்ட அளவிற்கு அதிகரிக்கும் வகையில் உற்பத்தியை பெருக்குவதே நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆன்சர் வந்து திட்ட ஆணையம். நாட்டின் வருவாயும் தனிநபர் வருவாயும் உயர்மட்ட அளவிற்கு அதிகரிக்கும் வகையில் உற்பத்தியை பெருக்குவதே நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு திட்ட ஆணையம். பதினோராவது கொஸ்டின், இந்திய திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1950 மார்ச் 15 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்திய திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. பன்னிரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவின் திட்ட ஆணையம் முதன் முதலில் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் திட்ட ஆணையம் முதன் முதலில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது. பதிமூணாவது கொஸ்டின், நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டது. ஆன்சர் வந்து திட்ட ஆணையம். நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டது திட்ட ஆணையம். பதினான்காவது கொஸ்டின், திட்ட ஆணையத்தின்
பணிகளை நிறைவேற்றுவது? ஆன்சர் வந்து இரண்டும் சரி, மத்திய அரசு மாநில அரசு. திட்ட ஆணையத்தின் பணிகளை நிறைவேற்றுவது மத்திய அரசு மாநில அரசு. 15வது குவெஸ்சன், திட்ட ஆணையத்தின் உறுப்பினர்கள். ஆன்சர் வந்து அனைவரும் சரி, பிரதமர், 4 முழுநேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள். ஸோ திட்ட ஆணையத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னா பிரதமர், 4 முழு நேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள். 16வது குவெஸ்சன், திட்ட ஆணையத்தின் தலைவர். ஆன்சர் வந்து பிரதமர், திட்ட ஆணையத்தின் தலைவர் பிரதமர். 17வது குவெஸ்சன், திட்ட ஆணையத்தின் நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாத அரசு. ஆன்சர் வந்து மாநில அரசு. திட்ட ஆணையத்தின் நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாத அரசு மாநில அரசு. 18வது குவெஸ்சன், கூட்டு பொறுப்பு என்னும் நெறியின் கீழ் இயங்கும் அமைப்பு. ஆன்சர் வந்து திட்ட ஆணையம். கூட்டு பொறுப்பு என்னும் நெறியின் கீழ் இயங்கும் அமைப்பு திட்ட ஆணையம். 19வது குவெஸ்சன், திட்ட ஆணையம் எத்தனை பிரிவுகளாக இயங்குகின்றது? ஆன்சர் வந்து 3 பிரிவு. அந்த 3 பிரிவு பாருங்கள், பொது பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு. திட்ட ஆணையம் வந்து 3 பிரிவுகளாக இயங்குகின்றது. 1 பொது பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு. 20வது குவெஸ்சன், தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர். ஆன்சர் வந்து பிரதமர், தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் வந்து பிரதமர். 21வது குவெஸ்சன், தேசிய வளர்ச்சி குழு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1952 நவம்பர் 8-9. தேசிய வளர்ச்சி குழு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1952 நவம்பர் 8-9. 22வது குவெஸ்சன், தேசிய வளர்ச்சி குழுவின் 57வது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. 27/12/2012 தேசிய வளர்ச்சி குழுவின் 57வது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 27/12/2012. 23வது குவெஸ்சன், தேசிய வளர்ச்சி குழு. ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2 சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ, கூடுதல் அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிறுவனம். இந்த தேசிய வளர்ச்சி குழு பார்த்திங்கன்னா கூடுதல் அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிறுவனம். திட்டமிடலும் ஆணையத்திற்கு ஆலோசனை வழங்குவது. இதனுடைய முக்கியமான பணி பார்த்திங்கன்னா திட்டமிடலும் ஆணையத்திற்கு ஆலோசனை வழங்குவது. 24, தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள். தேசிய திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திட்டங்களுக்கான வளங்களை மதிப்பிடுதல். ஆப்ஷன் பி பாருங்கள், திட்ட ஆணையத்தால் உருவாக்கப்படும் தேசிய திட்டங்களை பரிசீலித்தல். ஆப்ஷன் சி, தேசிய வளர்ச்சியை பாதிக்கும் கொள்கைகளை முக்கிய வினாக்களாக கருத்தில் கொள்ளுதல். ஆப்ஷன் டி, திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை சீராய்வு செய்தல். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள். 25, 4வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் டேசில் தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து 1965. 4வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் 1965 தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 26, திட்ட ஆணையத்தின் நோக்கம். ஆன்சர் வந்து 2 சரி, தனிநபர் வருமானம் அதிகரிப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். திட்ட ஆணையத்தின் நோக்கம் வந்து தனிநபர் வருமானம் அதிகரிப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். 27, வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் தீவிரப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1970. வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் தீவிரப்படுத்தப்பட்ட ஆண்டு 1970. 4வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் இருந்து இந்த வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் வந்து தீவிரப்படுத்தப்பட்டது. 28, அனைத்து 5 ஆண்டு திட்டங்களும் டேஸுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது.
ஆன்சர் வந்து வேலைவாய்ப்பு. அனைத்து ஐந்தாண்டு திட்டங்களும் வேலைவாய்ப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. 29. வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது குறித்து கூறும் அரசியலமைப்பின் நிர்வாக பிரிவு. ஆன்சர் வந்து 38 பிரிவு 2. வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது குறித்து கூறும் அரசியலமைப்பின் நிர்வாக பிரிவு 38 உட்பிரிவு வந்து 2. 30வது க்வெஸ்சன், உலகளாவிய பல பரிணாம வறுமை பட்டியலில் 2018 படி மொத்த நாடுகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, 1334. ஆப்பிரிக்க சப் சகாரா நாடுகள் 560, தெற்கு ஆசியா 545, ஐரோப்பா மத்திய ஆசியா 4, அரபு நாடுகள் வந்து 66, கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகள் 118. 31வது க்வெஸ்சன், திட்டமிடும் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு முக்கிய பகுதி. ஆன்சர் வந்து கிராம நகர்ப்புற ஏற்றத்தாழ்வு. திட்டமிடும் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு முக்கிய பகுதி கிராம நகர்ப்புற ஏற்றத்தாழ்வு. 32. திட்டமிடலின் சிற்பி. ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. திட்டமிடுதலின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. 33வது க்வெஸ்சன், தொழில் கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1956. தொழில் கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. 34. சமூக பொருளாதார அரசியல் நீதியை சமூக ஒழுங்காக கொண்டிருக்கக்கூடிய வகையில் மக்கள் நலன்களை உறுதிப்படுத்தி பாதுகாப்பதற்கான ஊக்குவிப்பதை கலப்பு பொருளாதார அரசு நோக்கமாக கொள்ளும் என்பது நாட்டின் அனைத்து நிறுவனமும் அறிவுறுத்தப்பட வேண்டும் என கூறும் பிரிவு. ஆன்சர் வந்து 38. சமூக பொருளாதார அரசியல் நீதியை சமூக ஒழுங்காக கொண்டிருக்கக்கூடிய வகையில் மக்கள் நலன்களை உறுதிப்படுத்தி பாதுகாப்பதற்கான ஊக்குவிப்பதை கலப்பு பொருளாதார அரசு நோக்கமாக கொள்ளும் என்பது நாட்டின் அனைத்து நிறுவனமும் அறிவுறுத்தப்பட வேண்டும் என கூறும் பிரிவு 38. 35. தொழில்துறையின் பிரிவுகள். மொத்தமாக 3 பிரிவுகள் வந்து இருக்குது, தொழில்துறையின் பிரிவுகள் 3. 36. தொழில்துறையின் 3 பிரிவுகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள். முழுவதும் அரசுடைமையாக்கப்பட்ட தொழில்கள், 2வது தனியார் தொழில் நிறுவனங்கள், 3வது அரசுடைமை ஆக்கப்பட்ட போதிலும் பொதுத்துறை நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வாய்ப்புகளை கொண்ட தொழில் நிறுவனங்கள். ஸோ அதான் பொதுத்துறை. இது அரசு, தனியார் துறை, பொதுத்துறை. 37. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு டேஸ் ஜூலையில் பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 1991. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு 1991 ஜூலையில் பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 38. ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 2 சரி, 1990, 91, 92. ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990, 91, 92. 39. 8வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1992. 8வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. 40வது க்வெஸ்சன், திட்ட ஆணையத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு. ஆன்சர் வந்து நிதி ஆயோக். திட்ட ஆணையத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு வந்து நிதி ஆயோக். 41. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. அரசின் சிந்தனை பிரிவாக செயல்படுவது நிதி ஆயோக். 42வது க்வெஸ்சன், நிதி ஆயோக்கின் இலக்குகள். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல், ஆப்ஷன் பி. கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயர்மட்ட அளவில் ஒருங்கிணைத்தல், ஆப்ஷன் சி.
பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம். தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை. ஆப்ஷன் இ, தொடர்படைப்பாக்க மேம்பாடுகளுக்கான பின்னூட்டம். ஆப்ஷன் எஃப், பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்கள். அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பு உருவாக்குதல். பிரிவுகள் மற்றும் தொழில்துறைகளுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மேடை. நல்ல ஆளுகை வழங்குவதற்கான ஆய்வுக்கான மிக சிறந்த வளமயம். தொழில்நுட்பம் மேம்படுத்துதல், தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 43வது க்வெஸ்சன், நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தலைவர் வந்து பிரதமர், துறை தலைவர் அதாவது சிஇஓ வந்து இருப்பாங்க, 5 முழு நேர உறுப்பினர்கள், 2 பகுதி நேர உறுப்பினர்கள். ஸோ நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர், துறை தலைவர், 5 முழு நேர உறுப்பினர்கள், 2 பகுதி நேர உறுப்பினர்கள். 44, நிதி ஆயோக்கின் துறை தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர். ஆன்சர் வந்து பிரதமர். நிதி ஆயோக்கின் துறை தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் வந்து பிரதமர். 45, நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 2, உரிய நிறுவனங்களிலிருந்து தேர்வு செய்கிறார்கள். நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை வந்து 2. 46, நிதி ஆயோக்கின் அலுவலகம் சாரா உறுப்பினர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 4. மத்திய அமைச்சரவையில் பிரதமர் நியமிப்பார். நிதி ஆயோக்கின் அலுவலகம் சாராத உறுப்பினர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை வந்து 4. 47, நிதி ஆயோக்கின் ஆளுநர் குழு. ஆளுநர் குழுவில் பார்த்திங்கன்னா யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர்கள். ஆன்சர் வந்து 2 சரி. 48, கடைசி திட்ட ஆணையத்தில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 8. கடைசி திட்ட ஆணையத்தில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 8. 49, டேஸ் காலகட்டத்திற்கான வளம் குன்றா வளர்ச்சி வடிவமைப்பு ஒன்றில் நிதி ஆயோக் கையொப்பம் பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து 2018-2022. 50வது க்வெஸ்சன், பூமிதான இயக்கத்தை துவக்கியவர். ஆன்சர் வந்து வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை துவக்கியவர் வினோபா பாவே. 51, விடுதலை அடைந்த சமயத்தில் நாட்டில் ஒருங்கிணைந்த விவசாய போராட்டங்கள் வெடித்த மாநிலங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தெலுங்கானா, திருவிதாங்கூர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். விடுதலை அடைந்த சமயத்தில் நாட்டில் ஒருங்கிணைந்த விவசாய போராட்டங்கள் வெடித்த மாநிலங்கள் தெலுங்கானா, திருவிதாங்கூர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். 52, கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்திய இயக்கம். ஆன்சர் வந்து சர்வோதயா இயக்கம். கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்திய இயக்கம் சர்வோதயா இயக்கம். 53, சர்வோதயா இயக்கம் வலுப்பெற அரும்பாடுபட்டவர். ஆன்சர் வந்து 2 சரி, ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். சர்வோதயா இயக்கம் வலுப்பெற அரும்பாடுபட்டவர் வந்து ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். 54, நில உச்சவரம்பிற்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1950-60. நில உச்சவரம்பிற்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு 1950-1960. 55, அரசியலமைப்பு முகவுரையில் சமதர்மம் என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1976. அரசியலமைப்பு முகவுரையில் சமதர்மம் என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 56, இடைத்தரகர்கள் முறை தேசுக்கு முன்னதாகவே தடை செய்யப்பட்டது. ஆன்சர் வந்து 1958. இடைத்தரகர்கள் முறை 1958 முன்னதாகவே தடை செய்யப்பட்டது. 57, நில சீர்திருத்த சட்டத்தின் நோக்கங்கள்.
ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வருதல், குத்தகை விவசாயிகள், உழவர்கள், விவசாய தொழிலாளர்கள் பாதுகாப்பு, விவசாய சமுதாயங்கள் இடையே கூட்டுறவு, நில சீர்திருத்த சட்டத்தின் நோக்கங்கள், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வருதல், குத்தகை விவசாயிகள், உழவர்கள், விவசாய தொழிலாளர்கள் பாதுகாப்பு, விவசாய சமுதாயங்கள் இடையே கூட்டுறவு. 58. நில உச்சவரம்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1961. நில உச்சவரம்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1961. 59. தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1952. தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. 60. குஷின் ஜாகிர்தாரி முறை ஒழிப்பை பின்னர் அமல்படுத்துவதற்கு எளிதாக அமைந்த மாநிலங்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். ஜாகிர்தாரி முறை ஒழிப்பை பின்னர் அமல்படுத்துவதற்கு எளிதாக அமைந்த மாநிலங்கள் வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். 61. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1904. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது 1904. 62. கூட்டுறவு அமைப்புகள் இயங்கும் முறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3. அந்த 3 பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள். 63. தமிழ்நாட்டில் இயங்கும் கூட்டுறவு அமைப்புகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 10,000-க்கும் அதிகம். தமிழ்நாட்டில் இயங்கும் கூட்டுறவு அமைப்புகள் 10,000-க்கும் அதிகம். 64. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1932. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. 65. கூட்டுறவு விவசாய சங்கங்கள் 1960. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, 1.88 லட்சம் உறுப்பினர்கள், 7,294 கூட்டுறவு விவசாய சங்கங்கள், 3.93 லட்சம் ஹெக்டேர் பயிரிடப்படல். எப்போ? 1960. 66. தெற்கு ஆசியா நாடுகளிலேயே சுகாதாரம், கல்வி வழங்குவதில் மிக உயர்ந்த நிலையில் உள்ள மாநிலங்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி, தமிழ்நாடு, கேரளா. தெற்காசிய நாடுகளிலேயே சுகாதாரம், கல்வி வழங்குவதில் மிக உயர்ந்த நிலையில் உள்ள மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு, கேரளா. 67. 2013 நிச்சயமற்ற பெருமை, இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி, ஜீன் டிரீஸ், அமத்யா சென். ஸ்பெல்லிங் கரெக்டான இந்த இது பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ, 2013 நிச்சயமற்ற பெருமை, இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் என்ற நூலை எழுதியவர் யானா? ஜீன் டிரீஸ், அமத்யா சென். 68. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற மனித மேம்பாடுகளில் தமிழகம் எவ்வாறு முன்னேறி உள்ளது என்பதை தெளிவாக விவரித்து கூறியுள்ள புத்தகம். ஆன்சர் வந்து நிச்சயமற்ற பெருமை. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற மனித மேம்பாடுகளில் தமிழகம் எவ்வாறு முன்னேறி உள்ளது என்பதை தெளிவாக விவரித்து கூறியுள்ள புத்தகம் நிச்சயமற்ற பெருமை. 69. இந்தியாவை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு தடையாக ஜாதி எனும் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஏராளமான உபகரணங்களுடன் விளக்கியவர். ஆன்சர் வந்து இருவரும் சரி, ஜான் டிரீஸ், அமத்யா சென். இது ஜானா ஜீனா அப்படின்றது அந்த ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்தியாவை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு தடையாக ஜாதி என அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஏராளமான உபகரணங்களுடன் விளக்கியவர் ஜான் ட்ரீஸ், அமத்யா சென். 70. குஷின் ஜாதி எனும் அமைப்பு மூல வளங்களை அணுகுவதற்கும் சுதந்திர நடமாட்டத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட தடைகள் என்று கூறியவர். ஆன்சர் வந்து அம்பேத்கர். ஜாதி எனும் அமைப்பு மூல வளங்களை அணுகுவதற்கும் சுதந்திர நடமாட்டத்திற்கும் எதிராக உருவாக்கப்பட்ட தடைகள் என்று கூறியவர் அம்பேத்கர்.
எழுபத்தி ஒன்று வறுமையில் வாடுவோர் விகிதம் தொடர்ந்து அதிகமாக காணப்பட்ட வருடம். ஆன்சர் வந்து 1980. வறுமையில் வாடுவோர் விகிதம் தொடர்ந்து அதிகமாக காணப்பட்ட வருடம் 1980. 72 இந்திய பொதுவுடைமை கட்சியால் விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1952. இந்திய பொதுவுடைமை கட்சியால் விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952. விவசாய தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1952. விவசாய தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952. 74 தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1968. தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1968. ஸோ 74 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 75வது கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.